Hello all, welcome to my channel. Na Nancy David. In this video, we will talk about recipes. பருப்பு குழம்பு கூடவே 9 months plus இருக்கிற பேபிஸ்க்கு தரக்கூடிய chicken soup எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க முதல்ல நம்ம பருப்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முக்கா கப் பாசி பருப்பு எடுத்துக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 6 பல்லு பூண்டு 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியா 4 பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து 9 months plus பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடிய chicken soup எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு சின்ன குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் சீரகம் 2 முழு மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். அது கூட 1 முழு பல் பூண்டு 2 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கூடவே 1/2 தக்காளியை வெட்டி போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கழுவி வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1 சிக்கன் லெக் பீஸும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 1-3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்து பருப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் 2 காஞ்ச மிளகாய் 10-லிருந்து 15 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சிட்ட அப்புறம் அதில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச பருப்பில் தேவையான உப்பு சேர்த்து நம்மளோட தாளிப்பையும் கொட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கினா சுவையான பருப்பு குழம்பு தயார். ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சிக்கன் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.